ஆட்சி கட்சி புரட்சி தலைவர் ஒருத்தருக்கு தான் தகுதி. இப்போ பிரிஞ்ச சூழ்நிலையில் நாங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் கட்சியும் ஆட்சியும் நடத்திக்கிட்டு இருக்கோம். அம்மாவால் புரட்சி தலைவி அம்மாவால் தலைமை நிலை செயலராக அம்மா காலத்தில் நியமிக்கப்பட்டவர். அதனால் இப்போ அவர் தலைமையில் நாங்கள் கேட்குறோம். அது அம்மா காலம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் சூமோட்டாவை எவனும் தலைவனாக இருக்க முடியாது, மற்ற பதவிக்கு வர முடியாது. அதாவது சீனிவாசன் 10 வருஷமாக எங்கே இருந்தாருன்னு எல்லாம் தேடுற அளவுக்கு இருந்தார். அவர் வந்து இன்றைக்கி மந்திரியாக இருக்காரு. நாங்கள் கொடுத்த பொருளாளர் பதவியை வச்சு தான் இன்றைக்கி செயல்பட்டுருக்காரு. அதனால் அந்த பொருளாளர் பதவியை அவர் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு அவர் பேசட்டும். சின்னம்மா காலில் உழுந்து கும்பிட்ட ஃபோட்டோலாம் எடுத்து நான் விட்டேன்னா அவங்களுக்குலாம் அசிங்கப்படும். நான் அந்தளவுக்கு அவங்க தளத்துக்கு இறங்கி வரக்கூடாது. அதே போலவே துணை பொதுச் செயலராக திரு டிடிவி தினகரன் அறிவிக்கப்பட்ட உடனே என் காலிலும் திரு செங்கோட்டையன் அவர் காலிலும் திரு தினகரன் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார். இதுவும் உண்மை. அந்த படம் இருந்தாலும் அவர் வெளியிடட்டும், அதில் ஒன்றும் மாற்று கருத்தில்லை. இதில் ஒன்றும் நான் மறைப்பதற்கு ஒன்றுமே இல்லை. அவங்க பொதுச் செயலாளரும் இல்லை அப்படிங்கிறத அவங்க சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓ பன்னீர்செல்வம் அணியினர். எனவே அந்த வழக்கு முடிந்த உடனே அவர்கள் பொதுச் செயலாளர் இல்லை என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே நாங்கள்லாம் அவர்கள் நியமித்த பொறுப்பாளர்கள் மற்றவர்கள்லாம் போவதில் ஒன்று மாற்று கருத்தே இல்லை. இது ரகசியமே இல்லை.